தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளவர்களில் 80 விழுக்காட்டினருக்கும் மேல் XBB வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வகை கொரோனாவின் தாக்கம் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு கடந்த 4 மாதங்களுக்குள் மீண்டும் 1000 கடந்து பதிவாகி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா, கர்நாடகா, டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகிய 8 மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கை மெல்ல மெல்ல உயர்ந்து வெள்ளியன்று 88 பதிவானது. தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்படும் கொரோனா மாதிரிகளில் 83.6 விழுக்காடு XBB வகையைச் சேர்ந்தது என மரபணு பகுப்பாய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது ஒமைக்ரான் கொரோனாவின் உள்வகையாகும். பிப்ரவரி 2 வாரம் முதல் சேகரித்த 144 மாதிரிகளை பொது சுகாதாரத்துறையின் மாநில மரபணு பகுப்பாய்வு கூடத்தில் பகுப்பாய்வு செய்ததில் இந்த தகவல் கிடைத்துள்ளது. XBB வகை கொரோனாவுக்கு அடுத்தபடியாக BA.2 வகை 13.7%, BA.5 வகை 2.7% கண்டறியப்பட்டுள்ளது. XBB வகை கொரோனா தொற்றை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இது சிவியரான இன்ஃபெக்ஷன் வருதா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆக வேண்டிய நிலைமை ஏற்படுதா, இல்ல டெத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சோ இதுதான் நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைய சூழ்நிலையில இந்த XBB வேரியண்டால சிவியர் அட்மிஷன்ஸோ எதுவும் இல்லை. XBB வகை கொரோனா தமிழகத்தில் கண்டறியப்படுவது இது முதல் முறை அல்ல. சென்ற ஆண்டு செப்டம்பரில் இந்த வகை தொற்று பாதிப்பு 3.6 விழுக்காடாகவும், அக்டோபரில் 52 நவம்பரில் 78 இருந்தது. ஜனவரியில் 50 விழுக்காடாக இருந்த XBB வகை கொரோனா பாதிப்பு மீண்டும் 83 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டுள்ளது. 7வது ஊதிய ஆணையத்தின் பரிந்துரைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 38%லிருந்து 42% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் என சுமார் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயன்பெறவுள்ளனர். மேலும் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 200 ரூபாய் மானியம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோடை வெயிலுக்கிடையே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் அவதியடைந்தனர். திடீர் மழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாநகரில் மாலையில் திடீர் மழை கொட்டியது. அஸ்தம்பட்டி, அயோத்தியாப்பட்டினம், கொண்டலாம்பட்டி, வீராணம், சூரமங்கலம், ஏற்காடு ஆகிய இடங்களில் பலத்த மழை பெய்தது. அரிசிப்பாளையம், அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, 5 ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்காற்று வீசியது. திருப்பூர் மாநகரில் மாலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அரண்மனை புதூர், அனுப்பர்பாளையம், காந்திநகர், பாளையக்காடு, ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாநகரில் மசக்காளிப்பாளையம், பீளமேடு, புலியகுளம் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான நரசிம்மநாயக்கன் பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது.
விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி, தானிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. பின்னர் இரவில் சுமார் ஒரு மணி நேரம் இடைவிடாமல் கனமழை பெய்தது. காவேரிப்பட்டினம், திம்மாவரம், குந்தாரப்பள்ளி, ஆலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் குளிர்ச்சியாக உணரப்பட்டது. தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்ப்போம். குரூப் 4 தேர்வு நடந்து 8 மாதங்கள் ஆன நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட 11 வகை பணிகளுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் குரூப் 4 தேர்வில் சுமார் 10 முதல் 17 லட்சம் தேர்வர்கள் பங்கேற்ற நிலையில் 2022ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்வில் 18 லட்சத்திற்கும் கூடுதலான தேர்வர்கள் பங்கேற்றனர். இந்த சூழலில் குரூப் 4 தேர்வு முடிவுகள் கடந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்வு முடிவுகள் தொடர்ந்து தாமதமாகி வந்ததால் குரூப் 4 தேர்வு முடிவுகளை உடனே வெளியிட வேண்டும் என்று தேர்வர்கள் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்து வலியுறுத்தினர். இந்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே குரூப் 4 தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதியில் 300க்கும் மேற்பட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் வரிசையாக நின்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சேலம் பழைய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகே 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கோரிக்கை அட்டைகளை கழுத்தில் மாலையாக அணிந்து நூதன முறையில் போராடினர். மயிலாடுதுறை மாவட்டம் கச்சேரி சாலையில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜி அமைப்பினர் அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். திருவாரூரில் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் இருந்து பாலக்கரை வரை அரசு ஊழியர்கள் மனித சங்கிலியாக நின்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து அண்ணா சிலை வரை ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கைகளை கோர்த்து நின்று கோரிக்கைகளை நிறைவேற்ற முழக்கமிட்டனர். தேனியில் பங்களாமேடு, ஆண்டிபட்டி, பெரியகுளம், உத்தமபாளையம், போடி என அந்தந்த தாலுகா நகரங்களில் ஜாக்டோ ஜி அமைப்பினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கமிட்டனர். அதிக வட்டி வழங்குவதாக கூறி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர்களில் ஒருவரும் பாஜக நிர்வாகியுமான ஹரீஷ் உட்பட 2 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். 30% வட்டி தருவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் பேரிடம் 2,438 கோடி ரூபாயை பெற்று ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடி செய்தது. இது தொடர்பாக ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் உட்பட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த பாஜக விளையாட்டுப் பிரிவு மாநில செயலாளர் ஹரீஷ் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோன்று ஆருத்ரா நிறுவனத்தின் மற்றொரு இயக்குநரான நாராயணி என்பவரையும் கைது செய்துள்ளனர். எந்தவித வருமானமும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஹரீஷ் சேர்த்திருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவரது சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஆருத்ரா நிறுவன மேலாண் இயக்குநர்கள் ராஜசேகர், உஷா ராஜசேகர், மைக்கேல் ராஜ் ஆகியோரையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மறைந்த பழம்பெரும் பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பெயர் சென்னை மந்தைவெளியில் உள்ள சாலைக்கு சூட்டப்பட்டுள்ளது. டி எம் சவுந்தரராஜனின் 100ஆண்டு விழா கொண்டாடப்படும் நிலையில் அவர் வாழ்ந்த இடமான சென்னை மந்தைவெளி மேற்கு வட்ட சாலைக்கு டி எம் சவுந்தரராஜன் சாலை என பெயர் சூட்டப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் சாலையின் பெயர் பலகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 40 ஆண்டுகளாக திரைத்துறையில் கோலோச்சிய பாடகர் டி எம் சவுந்தரராஜன் 800க்கும் மேற்பட்ட படங்களில் 2,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். திரைப்பட பாடல்கள் மட்டுமின்றி பக்தி பாடல்களாலும் தனி முத்திரை பதித்த டி எம் சவுந்தரராஜன் கடந்த 2015ஆம் ஆண்டு மறைந்தார்.
அதிமுக பொதுக்குழு தீர்மானம் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் ஜே சி டி பிரபாகர் ஆகிய நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகளில் கடந்த புதன்கிழமை விசாரணை நிறைவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய அனுமதியளித்த நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற பதிவுத்துறையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்த ஓ பி எஸ் அதில் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி பற்றி மூல வழக்கில்தான் முடிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டியுள்ள ஓ பன்னீர்செல்வம், பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவை அறிவிப்பது நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணானது என எழுத்துப்பூர்வ வாதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இபிஎஸ் ஓ பி எஸ் என இருதரப்பிலும் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதால் எந்நேரத்திலும் தீர்ப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவும் அதிமுகவும் தான் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமி பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமியை விரைவாக பேச்சை முடிக்குமாறு சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தினார். அப்போது உணர்வோடு பேசும்போது அதை தவிர்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட கே பி முனுசாமி, ஒரு கட்டம் வரைதான் அமைதியாக இருக்க முடியும் என்றும் அதற்கு மேல் எதிர்த்துதான் ஆக வேண்டும் என்றும் கூறினார். எதிர்த்தால்தான் அதிமுக ஆளுங்கட்சியாக வர முடியும் என்றும் திமுக எதிர்க்கட்சியாக வர முடியும் என்றும் கே பி முனுசாமி குறிப்பிட்டார். மேலும் திமுகவும் அதிமுகவும் அடித்துக் கொண்டிருந்தால்தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருக்க முடியும் என்றும் கே பி முனுசாமி தெரிவித்தார். திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகளின் சொத்து பட்டியலை வருகிற ஏப்ரல் 14 தேதி வெளியிடப் போவதாக பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்ட பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட ஜப்பான் அரசிடம் நிதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். அந்த சாராய கடன் 46,000 கோடியில் ஒரு 2,000 கோடி மக்கள் பயன்பாட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிதாக எய்ம்ஸ் கட்டிடுவோம். திமுகவை சேர்ந்த 27 நபர்களின் சொத்து மதிப்பு மட்டுமே 224,000 கோடி ரூபாய் என்று தெரிவித்தார். அந்த 27 சில பேர் அமைச்சர், சில பேர் மந்திரி, சில பேர் முன்னாள் மந்திரி, சில பேர் எம்எல்ஏ. 224,000 கோடி. வரும் தமிழ் புத்தாண்டு ஊழலுக்கு எதிரான மாபெரும் திருவிழாவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தேதி ஒரு மாபெரும் திருவிழாவாக ஏப்ரல் 14 தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி ஏற்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். 2025 ஆண்டுக்குள் இந்தியாவில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஒரே உலக காசநோய் உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி கிராம அளவில் காசநோயை தடுக்கும் காசநோயில்லா ஊராட்சி என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் அணுகுமுறை உலகளாவிய திறனை கொண்டுள்ளது என்றும், உலக அளவில் 80% காசநோய் மருந்துகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். 2030 ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க உலக நாடுகள் இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் 2025 ஆண்டே காசநோயை ஒழிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற பார்வையை முன்னெடுத்த இந்தியா தற்போது ஒரே உலக காசநோய் உச்சி மாநாடு மூலம் உலகளாவிய நன்மைக்கான மற்றொரு தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறி எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 14 எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி முறையிட்டுள்ளார். அந்த மனுவில் மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை தவறாக வழிநடத்துவதாகவும், சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மிரட்டப்படும் தலைவர்கள் பாஜகவில் இணைந்தவுடன் அவர்கள் மீதான வழக்குகள் கைவிடப்படுவதாக மனுவில் கூறப்பட்டுள்ள நிலையில், சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் பின்பற்றப்பட வேண்டிய கைதுக்கு முன்பான நெறிமுறைகளை வரையறுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 5 தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாஜக, விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாகவே செயல்படுகின்றன என்று கூறியுள்ளது. பிரான்சில் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நடத்திய போராட்டத்தில் பொது சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்நாட்டில் அண்மையில் பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது 62 to 64 உயர்த்தப்பட்டது. இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து போராடினர். அவர்களை போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை பயன்படுத்தி விரட்டியடித்தனா்.
போர்டர்ஸ் நகரில் உள்ள டவுன் ஹாலில் சில கட்டடங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதுவரை போராட்டத்தில் 123 போலீசார் காயமடைந்துள்ளனர். வன்முறைகள் தொடர்பாக 80 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பள்ளி